ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா குக் வித் கோமாளில சந்தோஷ் அவங்க செஞ்ச ராகி கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாகி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அது கூட முக்கால் கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ராகி மாவை நல்லா வேக விடுங்க. கையில் தண்ணி தொட்டு இப்படி உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் வறுத்த நிலக்கடலை, 1/4 கப் வெல்லம், 1 ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன், அதில் லைட்டாக நெய் தடவி ராகி மாவை இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. அச்சை மூடி எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடுங்க. நாம் அரைச்சி வச்ச பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி மாவு யூஸ் பண்ணி கீழேயும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ அச்சிலிருந்து வெளியே எடுத்துருங்க. கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொழுக்கட்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா மாவை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி உள்ள பூரணத்தை வச்சு இந்த மாதிரி எட்ஜஸ்ஸை சீல் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி தட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன், அதில் நம்ம கொழுக்கட்டைகளை அடுக்கி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையில் வேக வைக்கும்போது கொழுக்கட்டைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறையா குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட் பை.